வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. நாங்கள் தற்பொழுது கோப்பாய் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு நேர்புறமாக செல்கின்ற வீதியினுடாக சென்றால் பருத்தித்துறையை சென்றடைய முடியும். அதை விட எனக்கு இந்துப்புறமாக செல்கின்ற வீதியினுடாக சென்றால் கைதடியை கூட சென்றடைய முடியும். அதை விட எனக்கு பின்புறமாக தெரிகின்ற இந்த வீதியினுடாக சென்றால் யாழ் நகரத்தையும், அதை விட எனக்கு அந்த புறமாக செல்கின்ற வீதியினுடாக சென்றால் உரும்புராய் மருதநாமடம் போன்ற இடங்களையும் சென்றடைய முடியும். பொதுவாக சந்தி என்று சொன்னாலே அனைவருக்கும் ஒரு பிடித்தமான விடயம் தான். என்னென்னு சொன்னால் சந்தியிலே நின்று கொண்டுதான் பலவிதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். கூடி நின்று ஒன்றாக கதைத்து கொண்டிருப்பார்கள். வீதியிலே செல்கின்ற பெண்களை பார்த்து நக்கலடித்துக் கொண்டிருப்பார்கள் இளைஞர்கள். சந்தி என்று சொன்னவுடனே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரலாம். நாங்கள் தற்பொழுது கோபாய் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி இந்த கோப்பாய் சந்தியிலிருந்து மதுராமடம் செல்கின்ற வீதியினுடாக செல்ல போன்றோம். இப்படி செல்கின்ற பொழுது என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன, என்னென்ன முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்றன என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வாருங்கள் அம்மை தொடர்ந்து. வெயில் கொளுத்துகின்றத ஒரு குடையை பிடிச்சு கொண்டிருங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என கரையிலே ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சிரிக்கிறார்? உரும்புராய்க்கு செல்கின்ற வீதியிலே ஒரு கந்தசுவாமி ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு முன்புறமாக ஒரு அம்மா கஜான் வச்சு கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது ஒரு சைக்கிள் கடையின் முன்னால் ஒரு சைக்கிளின் மேலே நான் இருக்கின்றேன். இப்பொழுது இந்த சைக்கிளை பார்த்தவுடன் உங்களுக்கு பல ஞாபகங்கள் ஏற்படலாம். நீங்கள் பாடசாலைக்கு சென்ற ஞாபகங்கள், தனியார் வகுப்புகளுக்கு சென்ற ஞாபகங்கள், அம்மா அவசர அவசரமாக கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கி வாங்க குறிப்பிட்டிருந்தார், அப்பொழுது விழுந்தெழும்பி அந்த கடைக்கு சென்று வீடு திரும்பிய ஞாபகங்கள், இப்பொழுது அந்த ஞாபகங்கள் தான் இந்த நான் சைக்கிளில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வரும் என நினைக்கின்றேன். அதைவிட பொதுவாக சைக்கிள் கடைகளில் எழுதியிருப்பார்கள் காற்று அடிக்க 2 ரூபாய் என்று சொல்லி. நாங்கள் வாசித்திருப்போம், ஆனால் காற்று அடித்துவிட்டு சிலவள அந்த கடை உரிமையாளரிடம் கொடுக்காமலே வீடு போய் சேர்ந்திருப்போம். இப்படியான பல ஞாபகங்களை ஏற்படுத்துவனாக இந்த இடம் விளங்குகின்றது. ஐயா வணக்கம். ஆலயங்களிலே பார்த்தால் தெரியும் வீரபத்ரர் கையில் வாளுடன் இருப்பார். நீங்கள் கையிலே ஒரு பேனையை வச்சு கொண்டிருக்கிறீர்கள், என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? நாங்கள் டயர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருட காலமாக இந்த சந்தையில் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறீங்க? சந்தையில் ஒரு 4 வருஷம். ஆனால் நாங்கள் சொந்த இடம் நீர்வெளியில 48 வருஷம் தொழில் செய்திருக்கோம். அருகில வந்து ஒரு அரைக்கு மாலை காணப்படுகிறது, அந்த கடை பூட்டி இருக்கு, என்ன காரணம்? அவர் வந்திருந்த இதுதான் அரைக்கு மாலை, அது தேவன் அரைக்கு மாலை வந்து தேவன் ஒரு மோசம் போட்டார். மாற்றிருக்கிறீர்கள்.
வருகின்ற வீதியிலே வெகு நேரமாக ஒரு அம்மா அந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றா, சிறிது நேரம் கழித்து இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றா. என்ன காரணம் சொல்லி அம்மாவோட மேற்கொண்டு தெரிந்து கொள்வோம். அம்மா வணக்கம். வணக்கம். நிறைய நேரமா இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறீர்கள், யாருக்காக? பஸ்ஸுக்காகவா இல்ல மனிதருக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? நான் பஸ்ஸுக்காக காக்கல, ஆனா இந்த ஒரு நெடுங்காலத்து ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்தவா. அப்ப அவ கண்ட உடனே கதைச்சு கொண்டு நான் இந்த கோப்பை சந்திக்கு தான் பஸ்ஸுக்கு போகணும். ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் போறாரு. கொளுத்தும் வெயில் என்றும் பாராமல் இந்த இடத்துல நின்று விட்டீர்கள். உங்களுடைய பழைய கால நண்பியை சந்தித்தபடியால் அப்படித்தானேம்மா? சரி, என்னென்ன பழைய கால நண்பியை சந்தித்தபடியா வெகு நாளைக்கு பிறகு சந்திருப்பீங்க, என்னென்ன கதையை அங்கே? நாங்கள் உங்கள்ட வருவாய் செலவுகள் எப்படி? இப்போ என்ன மிரக்கறையெல்லாம் விரியலோ, அப்போ என்னென்ன எல்லாம் பொழுது போகுது அப்படி, நீங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ன மாதிரி அப்படி என்று. நீங்கள் எந்த இடத்த சார்ந்த, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் இந்த கோப்பை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில். அப்போ நெடு நாளைக்கு பிறகு உங்களுடைய நண்பியை இந்த சந்தியிலே வந்து தான் சந்தித்தீர்கள் சொல்லி குறிப்பிடுகிறீர்கள், எப்படி இருக்கிறது உங்களுக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு. வெயில் கொளுத்துக்குன்னா ஒரு குடையை பிடிச்சு கொண்டிருங்க. என்ன நன்றியா. கந்தசுவாமி ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு முன்புறமாக ஒரு அம்மா கஜான் விற்று கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது அவர் தேநீர் அறிந்து கொண்டிருந்தார், வியாபாரம் செய்து விட்டு களைத்து விட்டார் போல. அவரிடம் தற்பொழுது நாங்கள் உரையாடி பார்க்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். எத்தனை வருட காலமாக நீங்கள் கஜான் வியாபாரத்தில் ஈடுபடுகிறீர்கள்? இப்போ மூன்று வரியம். சரி சரி. திருவிழா காலங்களில் மட்டும்தான் வருவீங்களோ இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல கஜான் வியாபாரம் செய்வீங்களோ? இருந்துட்டு தான் வரேன். சரி சரி. என்ன மாதிரி வியாபாரம் எல்லாம் போகுது? அவ்வளோ பெருசா நல்லா இல்ல, முகத்தை பார்க்கவே தெரியுது அல்ல, மாடி சோந்து வெறுக்கிறீங்க. இன்றைக்கு என்ன மாதிரி போச்சு? இந்த காலம் ஒரு 100 ரூபாய்க்கு வித்துட்டேன். நன்றி. ஒளிப்பதிவாளர் மக்கள் என்ன
செய்வார்கள் சொன்னால் தங்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு மாலை நேரம் வந்தவுடனே மர நிழலில் உட்கார்ந்து கதையை பேசிக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இந்த அம்மா இந்த வேப்ப மர நிழலில் இருந்து கொண்டு இந்த இனிமையான காற்றையும் சுவாசித்துக் கொண்டு இந்த நிழலில் இருந்து அமைதியாக தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு, எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தி பெரிய பிறந்தன் ஏழாம் வாய்க்கால் கிளிநொச்சி பகுதியிலே அமைய பெற்றுள்ள வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே வந்து இன்றைய தினம் மகோற்சவம் ஆரம்பமாகி ஐந்தாம் நாள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவை வந்து மாம்பழ திருவிழா என்றும் சொல்லி அழைப்பார்கள். இந்த திருவிழாவினுடைய இந்த படப்பிடிப்பு வந்து நேயர் அனுசரணை முறையிலே படமாக்கப்படுகிறது. அந்த வகையிலே கொலண்டில் வசிக்கின்ற கேதீஸ் குடும்பத்தினர் தான் வந்து இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இந்த ஆலயத்தை பற்றியதான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வாருங்கள். வரசித்தி விநாயகர் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு ஒரு கதை கூட குறிப்பிடப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த ஆலயம் எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சிறிய பிள்ளையாருடைய சிலையை வைத்தே இந்த மக்கள் வழிபட்டார்கள். இப்போதும் கூட அந்த பிள்ளையாருடைய சிலை மூலஸ்தானத்திலே வீற்றிருக்கின்ற அந்த பெரிய பிள்ளையாருடைய சிலைக்கு கீழ்ப்பக்கமாக அந்த சின்ன பிள்ளையாருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் கூட இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படவில்லை. அதன் பிற்பட்ட காலப்பகுதியிலே இந்த இடத்திலிருந்து வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வேறு இடத்துக்காக மக்கள் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொலைவிலே அந்த ஆலயங்கள் அமைந்திருப்பதன் காரணமாக இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமைத்து விடலாம் என்ற நோக்கம் இந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த மக்கள் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். கடந்த வருடம்தான் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் கூட இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட இந்த முறைதான் இந்த ஆலயத்திலே வந்து திருவிழா 10 நாள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் ஐந்தாம் நாள் திருவிழாவாகிய மாம்பழ திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயங்களையும் வந்து மகோற்சவம் ஆரம்பமாகிவிட்டால் கொடியேற்ற திருவிழா அன்று கொடித்தம்பத்தில் தான் கொடியேற்றி ஆலயத்திலே திருவிழாவை ஆரம்பிப்பார்கள். ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே இங்கே பார்த்தால் தெரியும், மூங்கில் மரத்திலே கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு சிறிய ஆலயமாக காணப்படுகின்றமையாலும் வசதியின்மையாலும் இந்த ஆலயத்தில் இப்படி செய்திருக்கிறார்கள். இதே போல இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலே காணப்படுகின்ற சிறிய சிறிய ஆலயங்களில் கமுகு மரம் அல்லாவிட்டால் மூங்கில் மரத்திலே கொடியேற்ற திருவிழாவை நடாத்துவார்கள். அதைவிட இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறது. இந்த ஆலயத்திலே வந்து மூலஸ்தானத்தில் இப்போது அபிஷேகம் கூட நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையாருடைய சிலையை இந்தியாவின் தென்னிந்தியாவிலிருந்து அந்த சிலையை கொண்டு வந்து இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கடந்த வருடம்தான் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் கூட இடம்பெற்றிருக்கிறது.
அனுசரணை முறையில் படமாக்கப்பட்ட இந்த வரசக்தி விநாயகர் ஆலயத்தினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். கொலண்டில் வசிக்கின்ற கேதீஸ் குடும்பத்தினர் தான் வந்து இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். அதைவிட அவர்கள் அனுசரணை வழங்கியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இடம்பெயர்ந்து இந்த இடத்துல வந்து குடியமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் இந்த பெரிய பிறந்தன் ஏழாம் வாய்க்கால் கிளிநொச்சி பகுதியிலே வந்து குடியமர்ந்த இந்த மக்கள் இந்த ஆலயம் அமைப்பதற்கு முதல் இந்த ஆலயம் ஆரம்பத்திலே அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிறிய பிள்ளையாரை வைத்து வழிபட்ட வேளை இவர்களும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ஆலயத்தை வழிபட்டிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அப்படி வழிபட்ட அவர்கள் வெற்றிகரமாக வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காகத்தான் இவர்கள் இந்த ஆலயத்தினுடைய படப்பிடிப்புக்கு சிறப்பாக அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். வரசித்தி விநாயகர் ஆலயம் சிறிய ஆலயமாக காணப்பட்டாலும் கூட 10 நாள் திருவிழாவின் போதும் இங்கே இருக்கின்ற குடும்பங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்திலே வந்து இந்த 10 நாள் திருவிழாவையும் சிறப்பிக்க வேண்டும். அதைவிட இங்கே வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அன்னதானங்கள் கூட சமைத்து சிறப்பாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது அபிஷேக பூசை கூட சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை முடிவடைந்த பின்னர் இந்த அன்னதானத்தை அனைவரும் உண்ணப்போகிறார்கள். தினம் வந்து மாம்பழ திருவிழா, அதாவது வந்து 5வது திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாம்பழ திருவிழா என்று சொன்னால் உலகை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்ற கதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள், சிறுவயதில் கூட படித்திருப்பீர்கள். அந்த வகையிலே நானும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சிவபெருமானும் உமாதேவியாரும் வந்து ஒரு மாம்பழத்தை கையிலே வைத்திருந்த வேளை முருகனும் பிள்ளையாரும் வந்து அந்த மாம்பழத்தை சிறுவர்களாக இருந்த வேளை தங்களுக்கு தருமாறு அடிபட்டிருக்கிறார்கள். அந்த வேளை உமாதேவியார் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால், உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாம்பழம் கிடைக்கும் என்று சொல்ல முருகன் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய வாகனமாகிய மயிலிலே ஏறி இந்த உலகை சுற்றி வந்திருக்கிறார். ஆனால் பிள்ளையார் என்ன செய்திருக்கிறார், தாய் தந்தையை உலகம் என்று நம்பி அவர்களை ஒரு முறை சுற்றி விளம்பர அவருக்கே மாம்பழம் கிடைத்திருக்கிறது. இதனால் கோபமடைந்த முருகப்பெருமான் பழனிமலைக்கு சென்றிருக்கிறார். எனது கையில் கூட இப்பொழுது இந்த மாம்பழம் தான் இருக்கிறது. இந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்தை போல உங்களுடைய கிராமங்கள் இன்னும் உங்களுடைய அபிமான ஆலயங்கள் திருவிழாக்கள் என்பன நேயர் அனுசரணை முறையில் படமாக்கப்பட வேண்டுமாயின் லண்டன் ஐபிசி கலையகத்தை அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி.